ஃபேமிலியை பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவை காப்பாற்றுங்க ஓகேவா, நல்லா ஓகேவா, அப்புறம் லவ்வில் வைப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்தோன்னே அவங்களே நல்லா பொண்ணாக பார்த்து வைப்பாங்க சரியா. அவங்க அவங்களா பார்த்து வைப்பாங்க ரைட்டுங்க, நம்மளும் ஒரு ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து சொன்னால் இல்லை அதுல அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க. வீட்டில் எதுன்னு வயசு இல்லைங்க, லவ்லாம் பண்ணால் இன்னும் மெச்சூரிட்டி கூட அவ்வளோ இருக்காது ஓகேப்பா, எனக்கு கம்மி வயசு தான் நான் சொல்கிறேன். இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது, நான் வேலைக்கு போகணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், நல்ல ஒரு பொண்ணாக வீட்டுக்கு இருக்கணும், அப்புறம் தானே என் லைஃப் நான் லவ் கிட்டே வர முடியும். லவ் கிட்டே இறங்கிட்டேன்னா வீட்டில் பார்த்துக்க முடியாது சரியாக. ஹலோ, எங்க இருந்தாலும் உன தேடி வருவேன். I'll come to your life right now. இல்லங்க, என்ன நீங்க வர்றேன்னு நான் வர்றேன்னு சொன்னா நீங்க வரவே இல்லை. இல்ல நான் தான் பிரச்சனை இல்லை. எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லங்க, எனக்கு ஒரு வழி தெரியலங்க. நான் வந்து நேத்தி வெயிட் பண்ண நீங்க வரவே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல வர மாட்டேன்ட்டு. புரியதுக்கு உங்க டைம் வேஸ்ட் பண்ணி வந்துட்டீங்க. வீடு வரைக்கும் வந்தீங்க. அண்ணன் நான் பார்த்தா என்ன தான் பிரச்சனை? ஏங்க நான் ஆனால் பொறுக்கி போயிடலாங்க, நான் உங்கள் அண்ணன் பார்த்தாலும் என்னங்க, நான் தெளிவாக நான் வேணால் பேசுகிறேங்க வந்து. நான் எதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன்? இல்லைங்க, நான் வேணால் வந்து பேசுகிறேன், இப்படி வந்து நானும் வந்து பேசுகிறேங்க. இவ்வளோ வேலை விட்டு கூட வந்துருப்பீங்க. இல்லைங்க, நான் எனக்கு வேலையே அது பிரச்சனை இல்லைங்க. நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரது நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க, கேளுங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன். நீங்கள் நேற்று வந்திருந்தா கூட நான் தெளிவாக உங்கள்கிட்ட நான் பேசியிருப்பேன், நீங்கள் வரவே இல்லை. நான் நான் எவ்வளோ நான் யோசிச்சுட்டு வந்தேன் உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு. நான் வந்து உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், 4-5 மணி நேரம் வெயிட் பண்ண, நீங்கள் வரவே இல்லை. ஏன் என்னாச்சு? ஏதாவது நான் உங்களை பேசினவங்களை ஏதாவது காயப்படுத்திட்டேனா? 2 மாதம் இல்லை, 2 வருஷம் ஆனாலும் சரி. என்னால நீங்க அதை பார்க்க வர வராம இருக்காதீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணா நான் வரலங்க, நான் இனிமே வரல. ஆனால் நீங்க வந்து நீங்க ஒரு ஒரு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு. அதுதான், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. என்னால நீங்க பார்க்கல வந்து நான் வரதுனால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நான் பார்க்க வரல. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல? சொல்லுங்க, அவ்வளோ பார்க்கல சொல்லிட்டேன். பாருங்க, அவங்க டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஓகேவா. எனக்கோசரம் உங்களுக்கு டைம்லாம் வேஸ்ட் பண்ண, உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு எவ்வளோ இருக்குது ஓகேவா, நீங்கள் அதை பாருங்க. நான் உன்னை விரும்புகிறேன்றது உண்மை, உனக்கு இப்போ நான் பிடிக்கலன்றது உண்மை, ஆனால் உனக்கு ஒரு நாள் என் காதல் புரியுன்றது உண்மை, நீ எனக்கு காதலிப்பன்றது உண்மை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோன்றது உண்மை. இல்லைங்க, நான் என் ஃபேமிலி பார்த்துட்டு தாங்க இருக்கேன். எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நான் வந்து நான் கண்ட இடத்துல வந்து நின்று உங்கள்கிட்ட நான் வந்து ரொம்ப நான் ஒரு தப்பான ஒரு இதுலேயும் நடந்துக்கல, நான் உங்கள்கிட்ட தப்பான ஒரு இதுலேயும் நான் பேசலை ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்ச நாள் பேசுவோம், பழகுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் பண்ணுங்கள். நானே உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன், நம்ம வந்து வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடலாம், அந்த மாதிரிலாம் நான் உங்கள்கிட்ட நான் பேச வரவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சரி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பேசலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு லவ் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதுவே நான் வெயிட் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன் இல்லை, நான் சொல்லிட்டு அவ்வளோ டைம் வேஸ்ட்டு, என்கிட்ட பேசுறது உங்களுக்கு ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு வேஸ்ட்டு தான் சரியா. ஃபேமிலியை பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவை காப்பாற்றுங்க ஓகேவா, நல்லா ஓகேவா, அப்புறம் லவ்வில் வைப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்தோன்னே அவங்களே நல்லா பொண்ணாக பார்த்து வைப்பாங்க சரியா. இல்லைங்க, அவங்க அவங்களா பார்த்து வைப்பாங்க ரைட்டுங்க. நாங்கள் நம்மளும் ஒரு ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து சொன்னால் இல்லை அதுல அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க. வீட்டில் எதுன்னு வயசு இல்லைங்க, லவ்லாம் பண்ணால் இன்னும் மெச்சூரிட்டி கூட அவ்வளோ இருக்காது ஓகேப்பா, எனக்கு கம்மி வயசு தான் நான் சொல்கிறேன். இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது, நான் வேலைக்கு போகணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், நல்ல ஒரு பொண்ணாக வீட்டுக்கு இருக்கணும், அப்புறம் தானே என் லைஃப் நான் லவ் கிட்டே வர முடியும். லவ் கிட்டே இறங்கிட்டேன்னா வீட்டில் பார்த்துக்க முடியாது சரியாக.
வாழ்க்கையில எல்லாருமே கனவு காணுவாங்க. ஆனா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு கனவுலதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். சரிங்க, நீங்கள் சொல்லது புரியுது. இல்லை நான், நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒர்க்குக்கு போங்க, நீங்கள் சம்பாதிங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் நான் அதுவரை நான் வெயிட் பண்ணுறேனே. எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக. எனக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு முக்கியம். ஒருவேளை நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணுறது நான் தயாராக இருக்கேன். இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன ஆக போச்சு ஒன்றுமே தெரியாது. இன்னும் 2 மாதம் போகலாம், இல்லை 3 மாதம் போகலாம், வீட்டில் கல்யாணம் பண்ணலாம், ஓகேவா? அது நீங்கள் தானே வெயிட் பண்ணி நான் உங்களை லைஃப்பில் என்னவோ நான் வந்துட்டு பண்ணது, அதான் டைம் வேஸ்ட். நீங்கள் வெயிட் பண்ணுறது ஏங்க? எதுவாக இருந்தாலும் நெகட்டிவாகவே பேசுறீங்க. என்னால் ஒன்று அவளை ஈஸியாகலாம் விட்டுற முடியாது. பாசிட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டீங்களா? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, லவ் வந்து இன்னைக்கு இருக்கிற லவ் நாளைக்கு இருக்காது. நான் அதுக்கொசம் சொல்கிறேன், ஓகேவா? அவனால் நடக்கவேன், நான் சொல்லிட்டேன், ஃபேமிலி தான் எனக்கு, அவன் சொல்கிறது தான் நான் கேட்பேன், ஓகேங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், யாரையும் ஏமாற்றக்கூடாது. இல்லை அப்புறம் நான் அவங்கள சொல்லி நீங்கள் வெயிட் பண்ண வச்சு இல்லை ஐஷோ, நான் அவங்களுக்கெல்லாம் இருக்காமையும் புரியலாம். ஏங்க அப்படிலாம் பேசுகிறீங்க? பண்ண முடியும், அப்படிதாங்க லைஃபே. இல்லைங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எப்பவுமே நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நான் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் நானும் ஒரு பார்ட்டாக சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிறது தான். நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கண்டிப்பாக. நீங்கள் பேசுனா தானே வரும். நம்ம என்ன, நான் நேற்று தானே முந்தின நாள் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், நேற்று நீங்கள் வருவீங்க, நான் வெயிட் பண்ணால் நீங்கள் வரவே இல்லை. சரின்ட்டு நான் உங்கள் லைனுக்கு நான் வந்தேன் இன்றைக்கி. நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வெயிட் பண்ணுவேன். காத்திருக்கிறதுல வலியோடு சேர்ந்து ஒரு சுகமும் இருக்கு. இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வெயிட் பண்ணுவேன், அதுதான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லைங்க சாரிங்க, என்னால் முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணுறது. ஏங்க என்ன, ஏங்க சொல்கிறத கேளுங்க. ஏங்க